ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட கதை தான் நம்ம பார்க்க இந்த படத்தோட கதை எப்படி இறந்து போன தன்னோட பொண்ணோட மரணத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் அப்பாவுக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாம கொலை தன்னோட மருமகன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு இவரும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்களும் சொல்லி ஒரு பக்கம் நம்ம மாமனார்காருக்கு சந்தேகம் வருது அப்படி கண்டுபிடிக்க போன மாமனாருக்கு காத்திருக்கிற பல அதிர்ச்சிகள் தான் இந்த படத்தோட கதையா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ நேராக படத்தோட கதைக்குள்ளே போவோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒருத்தர காமிக்கிறாங்க இங்கே இருக்கிற நேராக ஒரு கல்லறைக்கு போகிறாரு அங்கே இருக்கிற இறந்து பண்ண தன்னோட பொண்ணோட கல்லறையில் சில பூவெல்லாம் வச்சு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு அங்கேயே ரொம்ப வருத்தப்படுறாரு ஸோ இறந்து போனது இவரோட சொந்த பொண்ணு இல்லையா அதனாலே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு இடத்துக்கு வராரு இங்கே ஸ்னேகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கதவு திறந்து விடுறாங்க அதாவது இப்போ வந்திருக்கிறது இவரோட மருமக வீட்டுக்கு மருமக ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுதான் இந்த ஸ்னேகா அப்படி இருக்கும் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வாங்கப்பா உட்காருங்கப்பா காபி எல்லாம் சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க எது சாப்பிடுறீங்கன்னு நான் விசாரிக்க ஆரம்பிக்குது இவரும் வந்தவர் அவரு ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அலையன் இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கறாங்க கிட்டு இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கறாங்க கிட்டுங்கிறது இறந்து போனா தன்னோட பொண்ணுக்கு பிறந்த பையன் தான் கிட்டு சோ இப்ப மருமக ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இருந்தாலும் அவனை எப்படி பாத்துக்கிறாங்க அப்ப அப்ப தன்னோட பேரப்பிள்ளைய பாக்குறதுக்காக தான் இந்த வயசு வயசானவர் இங்கே வந்துகிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் ஆலன் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு பையனும் ஸ்கூல் போயிருக்கான் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்துருவாங்கப்பா நீங்க இருங்க சாப்பிட ஏதாவது ரெடி பண்ண சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து ஏஞ்சி போகுது அது கன்சியூவாகவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த பக்கம் இந்த வயசானவர் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ஏதோ வேன் வந்த சத்தம் தன்னோட பேர பிள்ள எங்க வந்துருக்கிறான் ஸ்கூலை விட்டு அவன்கிட்ட பார்த்துட்டு அவன் கூட ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோவையும் காமிக்கிறாங்க ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அவர் சரியா பண்ணலைன்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி அப்பா வந்திருக்காரு ஓ கூட தான் சாப்பிடும் சொல்லிட்டு இருக்காரு நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற மாதிரி லேட்ட வலித்துறன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இந்த சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான் இங்க போய் ஸ்னேகா வராங்க ஏன்னா அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கா வாழா சாப்பிடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்னதை மட்டும் இல்லாம நம்ம வயசானவர்கிட்ட இன்னைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஆஃபீஸ் போற வரல இருக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க சரிமா நீ எப்படி இருக்க அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லி இந்த வயசானவர் கேட்க ஆமா இன்னைக்கு என்னோட பர்த்டே எங்க அப்பா அப்பா அம்மா அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ இப்ப ஸ்னேகாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அப்பா அவங்க கிட்ட ஏதாவது கேட்டாரா ஏதாவது விஷயம் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு எதுவுமே பேசலங்க சும்மா ஜென்ரலாக தான் கேட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க கிட்ட நம்ம ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம ஹீரோ ஆலன் இருக்கார் இல்லையா அவர் அங்கவே ட்ரிங்க்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கத்துல இந்த சின்ன பையன்கிட்ட உன்னை இவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வயசானவர் கேக்குறாங்க நான் இங்க ரொம்ப ஹாப்பியா தான் தாத்தா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு முன்னாடி உங்க அம்மா ஞாபகம் இருக்காங்களா நம்ம அந்த வீட்ல இருந்தோமே இறந்து போனவங்க அம்மா உனக்கு ஞாபகம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வயசானவர் கேட்க ஃபோட்டோவே காமிக்க அந்த பையனோட முகமே கொஞ்சம் சோகமாவும் மாறி போயிடுது அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு வாங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆமாப்பா நல்லா இருக்கேன் இந்த பக்கத்துல வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வந்தா அதனால வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கட் பண்ணா இப்ப அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா அம்மாவும் வராங்க இப்ப நம்ம சினேகாக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா அதுக்காக பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்ப நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதே நம்ம வயசானவர் தான் அவரோட மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் இறந்து தன்னோட பொண்ணை நினச்சி ரொம்ப வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கற்பனை இந்த பக்கத்துல இப்ப ஆலன் கூட நம்ம வயசானவர் பேச ஆரம்பிக்கிறாங்க உங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவர் ஆப்போசிட் அதே கேள்வி இவர்கிட்ட கேட்கும்போது என் லைஃப் ஏதோ அப்படியே போய்கிட்டு இருக்கு அவள் இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லி தன்னை பொண்ணோட நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு கற்பனை இவங்களோட ஃபேமிலியே இப்போ எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது வயசானவருக்கு அந்த ஃபோன் கால் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வக்கீல் ஸோ இவங்களோட பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கேஸ் போட்டிருக்கிறாரு அந்த கேஸை பற்றின விஷயம் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்த ஸ்னேகாவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா இந்த கேஸ் பின்னாடி நீங்கள் இன்னும் போயிட்டு இருக்கணுமா அவளே இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு நீங்க ஏன் அந்த கேஸை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படியெல்லாம் விட முடியாது என் பொண்ணை இடிச்சுட்டு அவன் கொஞ்சம் கூட நிற்காம போயிட்டான் அன்னைக்கு மட்டும் அவன் காப்பாத்திருந்தானா என் பொண்ணு இன்னைக்கு உயிரோடவும் சந்தோஷமாவும் இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவர் பேசி பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் ஸ்னேகா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க கேஸ் போட்டீங்கன்னா இல்லாம ஆளுன்னு கூட வரணும் அலையணும் அதுவும் இந்த பொண்ணு கன்சியூமா வேற இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அதை பத்தின கவலை எனக்கு இல்ல அப்படின்னு இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டோட இப்ப அங்க கார்ல போயிட்டு இருக்கார் சோ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அது நம்ம வயசானவர் பாத்துட்டே வர்றாரு இந்த பக்கம் வைக்கல கிட்ட வந்தாச்சு ஆக்சிடென்ட் பண்ணவனும் சார் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார் அன்னைக்கு ஒரே இருட்டா இருந்துச்சு அதனால தெரியாம இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு மூணு பசங்க இருக்கு சார் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அப்பெல்லாம் முடியாது இடிச்சிட்டு நீ மாட்டு போயிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே கற்கப்பனா இப்போ இந்த வயசானவர் திரும்ப தன்னோட மருமக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க வேலைக்கார பொண்ணு மட்டும்தான் இருக்கு மீதி எல்லாரும் எங்கே வெளில போயிருக்காங்க அப்போ நம்ம வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்னேகா கூட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு ஹாப்பி நியூ இயர்லாம் அவங்களோட ஸ்னேகா ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு நம்ம வயசானவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிநேகா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மும்பையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருந்து இருக்கிறாங்க ஸோ இப்படி அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கும்போது போது பதினேழுல அந்த வயசானவரோட அவங்க பொண்ணு இறந்து இருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஹீரோ மும்பையில் இருக்கிறார் கம்பெனி வேலை விஷயமா அவர் நியூ இயர் அன்னைக்கு கூட செலப்ரேஷன் பண்ணாம இருக்கிறதால இறந்த பொண்ண தன்னோட மனைவி சைன் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அவங்க அப்பா தான் எதாவது சமாதான் வீடியோ கால் பேசுவாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படாதான் கம்பெனியில ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கால்ல இவங்க வந்துட்டு நியூ இயர் செலிபிரேஷன் பண்றாங்க இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்க இந்த வயசானவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது அப்ப ரெண்டாயிரத்தி நியூ இயர் அன்னைக்கு இந்த பொண்ணு கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாரு அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணு கூட தான் அவர் தொடர்புல இருந்திருக்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லிக்கல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஒருவேளை இவங்க பிளான் பண்ணி தான் நம்ம பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கற மாதிரி சந்தேகத்திலே நம்ம வயசானவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கத்தில் நம்ம ஆலனும் ஸ்னேகாவும் ஒரு கன்சல்டரை வந்து பார்க்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க லைஃப்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வருது அது இல்லாம நம்ம ஆளு இருக்காங்க இல்லையா அவர் வந்துட்டு என் பொண்டாட்டி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே அதை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசிட்டு நம்ம ஸ்னேகா இருக்காங்க இல்லையா நான் இது நாள் வரைக்கும் கிட்டவ கூட என் புள்ள இல்லை நான் பிரிச்சு பேசிருக்கேன் அவனும் என் புள்ள மாதிரி தானே இருக்கேன் உனக்கு எப்படிலாம் எல்லாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருக்கேன் நீ வேணா சொல்லு நான் ஏதாவது மாத்திக்கிறதா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஆளுன்னு இதெல்லாம் கேட்காம அங்கிருந்து ஏஞ்சி போக போக ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கத்துல இப்ப நம்ம வயசானவர் கிளம்பி ஊருக்கும் போயிட்டாரு அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஸ்னேகாவும் ஆளுநர் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட அப்பா வெப்ப கிளம்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் அவர் அப்பவே கிளம்பிட்டாரு மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுது போகும்போது ஏதாவது சொன்னாரா கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லுது உங்களை பத்தி கேட்டாரு ஆளுநர் பத்தி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்காவும் ஆக ஆரம்பிக்குது அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த வயசானவர் தான் காமிக்கிறாங்க ஆபீஸ்ல இருக்கும் பார்க்கும்போது அவருக்கு அந்த யோசனையாகவே இருக்க ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற தன்னோட அஸ்டண்ட்டுக்கிட்ட வந்து எனக்கு வந்து டிரைவிங் தெரியாது எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறார் டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி டிரைவிங் ஸ்கூல் போகலாம் சார் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கா தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் டைம் எடுக்கும் நீயே எனக்கு கற்றுக் கொடு நைட் டைமில் கற்றுக் கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரின்னு வெறும் ஒத்துக்கிறாரு கட் பண்ணால் இந்த பக்கத்தில் நம்ம ஸ்னேகா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயசானவருக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்களை நான் மீட் பண்ணும் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வயசானவர் சொல்றாரு இல்லை இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா நான் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு காஃபி ஷாப்ல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சிநேகா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஆளன் வந்துட்டு மும்பைக்கு கம்பெனி வேலை விஷயமா வந்தார் எனக்கும் வந்துட்டு அப்போ ப்ரேக்அப் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து மீள முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்போதான் ஆலன் என்ன லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் ஆலன் வந்து உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது மற்றபடி எல்லா விஷயமும் ஆலனை பற்றி எனக்கு தெரியும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம வயசானவர் எதுவுமே பேசலைங்க அமைதியாகவே இருக்கார் ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க ஆலன் இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டுதாம்மா கல்யாணத்தையும் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆலன் என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறதையும் குறைச்சிட்டாரு அங்க வர்றதையும் குறைச்சிட்டாரு ஏதோ கிட்ட இருக்கிறதால நானாக தான் தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு இறந்து போன சமாதி அவளே இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து பார்த்தது கிடையாது இன்னைக்கு வர சனிக்கிழமை அவளுக்கு இறந்து ஒரு வருஷம் ஆகுது அதுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிப்போம் முடிஞ்சா கிட்டுவ மட்டும் நீ கூட்டிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாங்க அதே நேரத்துல ஸ்னேகா இல்ல கிட்டு கூட ஆளுன்னு இந்த வாட்டி கண்டிப்பா வருவாரு நான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப அங்க இருந்து அந்த வயசானவர் கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க ஆள நம்ம ஸ்னேகா அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன கேட்காம நீ எப்படி அங்க வாக்கு கொடுக்கலாம் என்னால வர முடியாது சனிக்கிழமை ஆபீஸ் எல்லாம் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது செகண்ட் சாட்டர்டே உனக்கு எங்க ஆபீஸ் இருக்க போது லீவ்ல தானே இருப்ப போயிட்டு வா அப்படிங்கிற அப்படிங்கிற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆலன் இதுக்கு ஒத்துக்கல இப்ப அடுத்த நாள்ல காமிக்கிறாங்க அந்த வயசானவர் அவங்க பொண்ணோட சமாதிக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஸ்னேகாவும் கிட்டுவுமே ரெண்டு பேரும் வராங்க ஆளன் வரல அம்மனு கேட்கும் அவருக்கு ஏதாவது ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒர்க்கர் சொல்லிட்டு கிளம்பிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல இப்ப அங்க இருக்கிற ஃபாதர் எல்லாம் ப்ரே பண்றதுக்காக வராங்க அப்ப அந்த சின்ன பையன்கிட்ட என்னடா அவங்க அப்பா வரல அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தியா கேட்க எங்க அப்பா வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையனு சொல்லிட்டான் இதனாலே அந்த வயசானவருக்கு பயங்கர கோபமாவது நம்ம ஸ்னேகாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க நம்ம வயசானவர் இறந்து போனால் தன்னோட பொண்ணு சரின்னு இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆனதப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் அன்றைக்கி சரண் வந்து பேசுகிறதா சொல்லிட்டு போனாங்க அன்றைக்கி என்னதாமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட இந்த வயசானவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா அவள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வந்தால் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அங்கே நாங்கள் எல்லாருமே பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதால் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம் ஆடிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அப்போ தான் நம்ம ஆளுன்னு ஃபோன் பண்ணார் நீ அங்கேயே நான் வந்துகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் அங்கிருந்து ஒன்னாவே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா ரொம்ப டைம் ஆனதால அங்கிருந்து சரீன் மட்டும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டா சோ பைக் எடுத்துட்டு கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் போய் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப அந்த இடத்துக்கு இந்த வயசானவரும் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க இடத்தையும் பாக்குறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆலன் வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்கும் இது ஒரு வழிதான் பாருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த டெட் பாடியை தூக்கும் போது ஆலன் வந்துட்டு இங்க இருந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஆமாப்பா நாங்கள் டெட்பாட்டி தூக்குற அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஆளுன்னு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எந்த பக்கத்துலேருந்து வந்தான்னு சொல்லி கேட்கும் ஆப்போசிட் டேரக்ஷனாக சொல்கிறாங்க பொதுவாக அவன் இந்த பக்கத்துலேருந்து வர மாதிரினாக்கா இங்கேருந்து தானே வந்திருக்கணும் அவன் எப்படி ஆப்போசிட் டேரக்ஷன்லேருந்து வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு ஒன்றுமே பேசாமல் எதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம சினேகா கன்சிக்காக இருக்காங்க இல்லையா இப்போ செக்கப்புக்குலாம் போயிருக்காங்க குழந்தை நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வயதானவர் தன்னோட ரெண்டாவது பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கேப்பா இருக்கீங்க உடம்புல எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போது அவங்க ஃபேமிலியே இல்ல நானுமே இறந்துட்டேன் எனக்கு அப்புறம் நீ கிட்டு வ பாத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா இது கொஸ்டினா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க அதுவும் இல்லாம கிட்டுவே ரொம்ப நல்லாதானே பாத்துக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் சரி வராதுமா நான் ஒரு விஷயம் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் நீ கிட்டு வத்துப்பியா எனக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் கண்டிப்பா பாத்துப்பேன் அவன் ஏன் பையன் பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இவரு சந்தோஷம் ஆசைப்படுறாரு இப்ப நம்ம வயசானவரு அவங்களோட ஹஸ்டண்ட் கூட கார் ஓட்டா கத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே இப்போ இங்க ஒரு பிளாஷ் பேக்க ஆரம்பிக்குது நம்ம ஆளுனையும் ஸ்னேகாவையும் தான் காமிக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இல்லீகலா முன்னாடியே அஃபேர்ல இருந்ததால கொஞ்சம் தப்பு பண்ணிருப்பாங்க அதுல நம்ம ஸ்னேகா கன்சியூவ் ஆயிட்டாங்க சோ நீ என்கிட்ட இருந்து தப்பிக்காத என்ன கழட்டி விட்டுருன்னு நினைக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இப்போ நான் பிரெக்னண்டா வேற இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா இப்ப நம்ம சரின்னு உயிரோட தான் இருக்கிறாங்க நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நேரம் சரின்னு கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பிளாக் பண்றாங்க இப்ப அப்படி அந்த பிளாஷ் பேக் முடிச்சு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஸ்னேகா என்ன பண்றாங்கன்னா தூக்கத்துல நான் வேணும்னு அப்படி நினைக்கலப்பா பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆலன் என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்ல காஃபி ஷாப்ல வந்துட்டு அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது போது சரின் இறந்தது உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் வந்துட்டு சரின் இறந்து போனதால நான் சந்தோஷம் படல அப்படிங்கிற மாதிரில இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு நம்ம ஸ்னேகாவும் அங்கே தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம வயசானவரு அங்க இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க வாடகைக்கு ஒரு காரு ஒரு ஸ்கூட்டரை எடுக்கிறாங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு தான் பொண்ணு இறந்து அதே ஸ்பாட்ல கொண்டு போய் அந்த ஸ்கூட்டரை விட்டுட்டு போக சொல்றாங்க சரின்னு அந்த ஆளு அங்க இருந்து கிளம்புறேன் இப்போ அந்த ஸ்கூட்டரை இறந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு ஸ்கூட்டர் கடந்த அதே இடத்துல இந்த ஸ்கூட்டரை படுக்க வச்சுட்டு இந்த காரை இங்கிட்ட அங்கிட்டமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க என்னதான் நினைச்சு ஓட்டுறாருன்னு ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா இப்ப போலீஸ்காரங்களா நம்ம வயசானவரை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆளுனுக்கு ஒரு ஃபோன் கலை வருது அவரு அங்க வராரு இவர் வந்துட்டு உங்க மாமனாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர்கிட்ட விசாரிச்சா முன்னுக்கு இதுக்கு முன்னா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல நான் வந்துட்டு லாட்ஜ்ல தான் தங்கியிருக்கேன் அது இல்லாம டெப்டி தாசில்தாருன்னு வேற சொல்றாரு இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எல்லாமே உண்மைதான் சார் ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பாரு அதனால லாட்ஜ்ல ரூம் எடுத்துருப்பாரு மத்தபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட பேசி சமாதானம் வாங்கி போலீஸ் கிட்ட இருந்து நம்ம வயசானவரை கூட்டிட்டு வராங்க போலீஸ்காரங்க ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப கார்ல தான் நம்ம ஆலயன் கூட்டிட்டு போறாரு கார் எல்லாம் வாடகை கிட்டத்தான் ஏன் இப்ப அந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அன்னைக்கு என் பொண்ணு இறக்கும் நீ எந்த பக்கத்துல இருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவரு தகாபக்கன் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என் பொண்ணு இறந்து கிடந்தத கூட நீ பாத்துட்டு அவளை காப்பாத்தாம நீ கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஆளனுக்கு பயங்கரமா தூக்கி போடுதுங்க அப்பிடிலாம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பொய் சொல்லாத என் பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடந்தத நீ பாத்துருக்குற ஆனா நீ காப்பாத்து இருந்து ஆனா நீ அதை கூட கண்டுக்காம அப்போ செத்தா போறேன்னு சொல்லி விட்டுட்டு உங்களோட சந்தோஷத்துக்காக நீ அங்கத கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லப்பா நான் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா இந்த வழியாதான் நான் கிராஸ் ஆனேன் ஒரே இருட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம வயசானவர் ஒரு கார்

ஏன்னா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அதனாலேயே அப்ப நம்ம ஹீரோ இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நம்ம சரின்னு இந்த பக்கத்தில் அடிப்பட்டு தான் கடந்திருப்பாங்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பார்த்துட்டு இவர் இறங்க ஆரம்பிப்பாரு ஆனால் ஸ்னேகா ஃபோன் பண்ணதால ஸோ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணுனாக்கா சரின்னு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு இதெல்லாம் யோசிச்சுதான் இன்னைக்கு சரீனை காப்பாற்றாம நம்ம ஹீரோ நிக்காம கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு இப்போ நம்ம வயசானவரை டிராப் பண்ணுறதுக்கு அதே லாட்ஜில் வந்துட்டாரு இப்போ நம்ம ஹீரோ இறங்கி அவர்கிட்ட அப்பா ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் அவ எனக்கு கால் பண்ணதால நான் என்னையா மறந்துட்டு தான் அங்கிருந்து

அதனால தான் நான் பேசி கூட்டிட்டு வந்தேன் மத்தபடிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம சிநேகிட்ட நம்ம ஹீரோ மறைக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம வயசானவர் அங்க இருக்கிற வக்கீல்கிட்ட நமக்கு நெருக்கமானவங்க ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க தனிமையில அப்படி இருக்கும்போது போது காப்பாத்தாம அங்க இருந்து பார்த்துட்டு கிளம்பி போனா அவங்க மேல கேஸ் போட முடியுமா சட்டத்துல அதுல இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேட்கும்போது இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க எதுக்கு நான் இதெல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ் பேக்க யோசிச்சு பார்க்குறாரு அன்னைக்கு அந்த ஆக்சிடெண்டை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஹீரோ நிக்காம வந்துட்டார் இல்லையா ஆனா கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பாரு ஆனா நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கலங்க என்னதான் இருந்தாலும் அவ என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் அங்கிருந்து வேகமா திருப்பி பயங்கரமான டிராபிக்லயும் அங்கிருந்து வந்திருப்பாருங்க ஆனா வர்றதுக்குள்ள அந்த அம்மாவை வேற ஒருத்தவங்க வந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோவா அதை பார்த்திருப்பாரு சோ ஹாஸ்பிடல்ல போனதுக்கு அப்புறம் அங்கேயே நம்ம சரின்னு இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுவாரு ஏன்னா தனக்கு தெரிஞ்ச தன்னோட மனைவியை நம்ம கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றம் இதனால் வரைக்கும் நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்காரு இது ஒரு பக்கம் பக்கம் இருக்க நம்ம வயசானவர் இப்ப நேரம் அங்க தன்னோட பேர பையனை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கே போயிருக்கிறாரு அதே நேரத்துல அங்கேயும் நம்ம ஹீரோவும் வந்திருக்கிறாரு சோ ஹீரோவும் இந்த வயசானவர் பேசிக்கிறாரு அப்ப நம்ம வயசானவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்னன்னா கிட்டுவை நான் கூட்டிட்டு என்னோட வீட்டுக்கு நான் போறேன் இனிமே கிட்டு உங்க கூட இருக்க கூடாது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு சந்தோஷத்துக்கு ஏன் பொண்ணை கொலை பண்ணி அதுல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அதனால கிட்டு வந்துட்டு இங்க இருக்க கூடாது நான் வந்துட்டு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கலங்க அவன் எனக்கு வேணும் அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு இருந்தாலும் இந்த வயசானவர் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்து நான் பிரிச்சு கூட்டிட்டு தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்க மேல கேசம் போறதா நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவும் இந்த விஷயம் நம்ம ஸ்னேகாக்கு தெரியாது சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அவ என்னை விட்டுட்டு போயிடுவா என் வாழ்க்கையே தலைகில மாறிடும் தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா இதோட விட்டுடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே இந்த வயசானவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இத நினைச்சு பயங்கரமா பயந்தும் போறாரு அதே நேரத்தில் அந்த பேரப்பயணம் வரான் அவங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசின கொஞ்ச நேரத்தில் கூட அவங்கிட்டையும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் மட்டும் நீ இரு நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன்கிட்ட கூட இன்னைக்கு தாத்தா உன்ன பார்க்க வந்த விஷயத்தை அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது நம்ம ஹீரோ நேரம் எங்கே போறாரு அப்படின்னா இந்த வயசானவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா அந்த ரெண்டாவது பொண்ணு தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேட்பாரு அப்படி கேட்டால் கூடமே நீ ஒத்துக்காத ஏன்னா அவர் கொஞ்சம் மென்டலி டிப்ரெஷனில் இருக்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேயும் குட்டையை குழப்பிட்டு வந்துடுறாரு இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ வரும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அதையும் நம்ம ஹீரோ பார்க்கறாரு நம்ம ஹீரோ அதை பார்க்கறதுலேருந்து அங்கேருந்து வேகமாக கிளம்பி தன்னோட ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போனவனே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி தான் வராரு ஸோ ஃபாலோ பண்ணிட்டு நேரம் அங்கே வந்துடுறாரு இப்போ ரெண்டு பேரும் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க என் பையன் வந்து உங்க கூட வரமாட்டான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் நானும் பண்ணுவேன் அதையும் மீறி நீங்கள் கூட்டிட்டு போங்கனா உங்களை கொலை பண்ணுறது கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவத்தில் பேசுறாரு அதே நேரத்தில் நம்ம வயசானவர் என் பொண்ணை கொடுத்துட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டு என்னை கொலை பண்ணிவிடுவேடா உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்துடுங்க அந்த நெஞ்சு வழியில் அவரோட ஃபோனு கீழே விழுந்துருது ஸோ அதில் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டெல்லாம் டெலிவரி பண்ணாமல் அவர் கையில் எடுத்து அவரையுமே காப்பாற்றி அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கீழே வந்து ரிசப்ஷனில் இந்த மாதிரி மேலே இருக்கிற கொஞ்சம் உடம்பு முடியல பெருசாக ஒன்றும் இல்லை அப்பப்போ பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லி ஹீரோ தன்னோட நம்பரையும் கொடுத்துட்டு இருந்து வெளியே வர்றாருங்க இந்த பக்கத்தில் நம்ம ஸ்னேகாவை தான் காமிக்கிறாங்க இப்போ ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஏதோ சில மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ அமதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்தது ஸ்கூல்ல போய்ட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட சொல்லிறாங்க இந்த மாதிரி அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டாருன்னா நீங்க அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லவ ஆரம்பிக்கிறாங்க சரி இருந்தாலும் அந்த வயசானவர் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதால பேசுறதுக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கறோம் சொல்லி இந்த சின்ன பையன கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வயசானவர் நீ உங்க அம்மாவை ஞாபகம் வச்சிருக்கல வா நம்ம அங்கேயே போயிடலாம் இந்த அப்பா அம்மா உனக்கு தேவை இல்ல வா நம்ம அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம் ஸ்கூலெல்லாம் எல்லாம் அங்கிருந்து படி அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் கேட்கும்போது அந்த சின்ன பையன் தாத்தா நீங்க கூட்டிட்டு போறீங்க ஆனா உங்க கூட வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனா அப்பா இல்லாம என்னால இருக்க முடியாது அப்பா அம்மா பாப்பா எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த லைஃப் உனக்கு வேணாண்டா நான் சொல்றதை கேளுடா சொல்லும் போது நீங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு என்ன கூட்டிட்டு போனாலும் நான் அங்க இருக்க மாட்டேன் நான் அப்பா கிட்ட ஓடி வந்துருவேன் இனிமே இந்த விஷயமா பேச வர மாதிரினா என் கூட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பிடுறான் இந்த வயசானவருக்கு என்ன பண்றது தெரியாம அங்கவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்ப நேரா வந்துட்டு நம்ம ஸ்னேகா வீட்டுக்கு தான் வராரு வீட்டு கதவை திறந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை ஆனால் ஸ்னேகா அங்கே கீழே விழுந்து பயங்கரமான ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த வயசானவர் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்சிவாக இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அங்கே இருந்து அப்படியே கிளம்பினாலும் முடிவு பண்றாரு ஆனால் இவரோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கு அதனாலே அந்த பொண்ணை காப்பாற்றலாம் சொல்லி முடிவு பண்றாரு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணவா ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு ஆனா இவர் நம்பர்ல இருந்து கூப்பிட்டதால நம்ம ஹீரோக்கு இவர் மேலே கொஞ்சம் கோபம் இருக்கு அதனாலே ஃபோன் எடுக்கல அதே நேரத்தில் அந்த பொண்ணோட ஃபோன்ல ஃபோன்லேருந்து கூப்பிட்டாலும் பேட்டர்ன் ஆக தெரியல இப்போ பக்கத்தில் இருக்கவங்களோட உதவியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க அவங்களோட நம்பர்லேருந்து கால் பண்ணி

அப்படியே கை போட்டு தட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்களோட குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அதே நேரத்தில் நம்ம வயசானவர் தன்னோட பேரனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனு சாக்லேட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஹாப்பியாகவும் இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம வயசானவர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க சரின்ட்டு அங்கேருந்து நம்ம ஸ்னேகாவை பார்க்கலாம்னு சொல்லி போகிறாங்க எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஸ்னேகா சில விஷயத்த சொல்கிறாங்க நான் இனிமேல் வந்துட்டு ஆலன் கூட இருக்க மாட்டேன் எனக்கு எல்லா விஷயமே தெரியும் எல்லா சீக்ரெட்டுமே எனக்கு தெரியும் பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்னேகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம வயசானவர் சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என் பொண்ணு சரின்னு மட்டும்தான் சோ அவளோட மரணத்தை நிறுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது நீ ஹாப்பியா இருமா உன்னோட குடும்பத்தோட நீ இருமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ தான் பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடலாம்னு போகிறாரு அப்ப நம்ம வயசானவரு அவரோட ஃபோன்ல ரெக்கார்டு வச்சிருந்தாரு இல்லையா அதை டெலிட் பண்றாரு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அது மட்டும் இல்லாம கேஸ்னு போ நான் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி நிற்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனா கொஞ்சம் தூரந்தப்பா நான் வந்து திரும்ப நான் போனேன்ப்பா அவ்வளவு காப்பாற்றுன்னு சொல்லி தான் போனேன் ஆனா போறதுக்குள்ள அவ இறந்து போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வயசானவர் எனக்கு தெரியுடா அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேர பிள்ளையும் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புவ ஆரம்பிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ கார்க்குள்ளே வந்து உட்காந்து பயங்கரமாக அழுகுறாருங்க தன்னோட மனைவியை நினைச்சு அழுகுறாரு அதே நேரத்தில் அந்த பையனை வந்து பார்க்கறான் அழாதப்பா அழாதப்பான்னு சொல்லி எவ்வளோ தூரம் கெஞ்சவ ஆரம்பிக்கிறான் ஒரு வழியா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அந்த குழந்தையோட ஜாலியாக நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்னேகா போட்டோ பிடிக்கிறாங்க இந்த பக்கத்தில் நம்ம வயசானவர் அவரோட ஊருக்கே கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியையும் முடிக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி இருந்து சொல்லி கமர்ஷியல் சொல்லுங்க இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதைகளை சந்திப்போம் தேங்க்யூ